ஹாய் ஹலோ, வெல்கம் டு ரம்யாஸ் நெஸ்ட். நம்மளோட நார்மல் இட்லியவே நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ஒரு மசாலா இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாங்களா. அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனது, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேங்க, அது வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயத்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாங்களா. நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கனிஞ்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கலாங்களா கொஞ்சம் நேரம். கூடவே தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இட்லிக்கெல்லாம் ஆல்ரெடி மாவுலேயே உப்பு சேர்த்துருப்போம். ஸோ வந்து இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியெல்லாம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஒரு காரத்துக்கு தேவையான மாதிரி மிளகாய்த்தூள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்களா. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா கிரேவி வந்து நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சுண்டி கெட்டியாகிடுச்சு கிரேவி. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. டொமேட்டோ சாஸ் சேர்த்தும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாருமே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே சாப்பிட்றதில்ல. மேக்ஸிமம் சாஸெல்லாம் ஊற்றும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, அதுக்காக நான் சேர்த்துருக்குறேங்க. வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. கூடவே ஒரு 1/2 கேப்சிக்கமை மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதை ஒரு நாளாக 1 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்தால் போதுங்க. ரொம்ப குக் பண்ணோம்னா கேப்சிக்கமோட கலர் சேஞ்ச் ஆயிரும், அது போக டேஸ்ட் நல்லா இருக்காது. அதோடய க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கணும். ஸோ 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க போதும். அவ்வளோதாங்க. இது கூட நம்ம இட்லி சேர்த்துக்கலாங்களா. பாருங்கள், நம்மளோட நார்மல் இட்லி தான், நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஊற்றிருக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் வேணால் மினி இட்லி, குட்டி குட்டியாக இட்லி இருக்கும்ல, அது கூட நீங்கள் ஊற்றி சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து நார்மலாக பெரிய பெரிய இட்லி கூட நீங்கள் 4-3 கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் நல்லா அந்த இட்லியில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மேலே கீழே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி காலையில் டிஃபன் கூட செய்யலாம், இல்லைனா லஞ்ச் பாக்ஸ் கூட செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா டீ டைமில் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கணும்னா நம்மளோட சூப்பரான மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நான் இன்றைக்கி செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்க மறக்கவே மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.